இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ப்ராஜெக்ட். ஸோ ப்ராஜெக்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. இப்போ இந்த ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதை வந்து அதுக்குள்ளே எப்படி நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸை க்ரியேட் பண்ணுறது, அதுக்கப்புறமா எப்படி நம்ம இம்போர்ட் பண்ணுறது, இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த இது பேனல் ஓப்பன் பண்ணிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். நான் க்ளோஸ் ப்ராஜெக்ட் தரேன், கண்ட்ரோல் செட். ஸோ இதில் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதை நான் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் வச்சிடுறேன் ஒர்க் ஸ்பேஸில் போயிட்டு. இதில் நம்ம வந்து ஒர்க் ஸ்பேஸஸை க்ரியேட் பண்ணிக்க முடியும், சேவ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் உங்களுக்காக ஜஸ்ட் எடிட்டிங் அப்படின்ற ஒரு ஒர்க் ஸ்பேஸில் நான் இருக்கேன். இதுதான் அவங்களோட பேசிக்கான ஒர்க் ஸ்பேஸ், இப்படி தான் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணல் போயிடுறேன். இங்கே தான் ப்ராஜெக்ட் பண்ணல் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும்னா, ஜஸ்ட்டு இதை நீங்கள் இந்த 3 சாண்ட்விச் பட்டன் இருக்கா, அதை கிளிக் பண்ணி அன்டாக் பண்ணிவிட்டு இதை நீங்கள் எங்கே வேணால் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் அந்த பேர் மேலே கிளிக் பண்ணி, அந்த நேம் மேலே கிளிக் பண்ணி நீங்கள் எங்கே ட்ராக் பண்ணாலுமே உங்களுக்கு அது போயிட்டு டாக் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நம்ம வந்து இங்கே வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம், இங்கே வைக்கிறோம், எங்கே வேணால் நம்ம டாக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நான் இப்போதைக்கு உங்களுக்கு இப்படியே டாக் பண்ணிடுறேன். நான் என்னோடதை எப்படி வச்சுருப்பேன்னா, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக மேலே இருக்கும். ஓகேவா? நீங்கள் ஒன்றுன்னா நான் வந்து பண்ணி வச்சுருப்பேன், மேலே ஒன்றுன்னா மேலே வச்சுருப்பேன். நான் உங்களுக்கு என்னோட பேனலை காட்டுறேன். நான் ப்ளகின்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன், அதனால் இந்த ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். அதை பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். நான் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பேனலில் ப்ளீஸ் ஸ்டார்ட் அடிக்கிறேன். ஓகே, எப்போவுமே என் ப்ராஜெக்ட் பேனல் வந்து ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். என் ப்ராஜெக்ட் பேனல் ஃபஸ்ட்டில் இருக்கும், மீடியா ப்ரோசஸ் செகண்டில் இருக்கும், எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலு, ட்ராக் ஜூம் ப்ரோ, இதெல்லாமே லைனாக வச்சுருப்பேன். நான் ஒன்றுன்னா என்னென்னன்றதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். ப்ராஜெக்ட் பேனலில் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அதில் வந்து சீக்வன்ஸுன்ற ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ண முடியும். இப்போ நான் வந்து ஒரு வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணுறேன். இம்போர்ட் பண்ணுறதுக்கு பல வகை இருக்குது. இதை நான் டபுள் டேப் பண்ணாலும் இங்கே இம்போர்ட் ஆகும். அதாவது ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் பேனலில் தொட்டு டபுள் டேப் பண்ணுறேன்னா இம்போர்ட் ஆகும். உங்களுக்கு நான் பார்த்தீங்களா கீபோர்டு அந்த இதுவே வச்சிடல. ஒன் செகண்ட், அதை ஆன் பண்ணி வச்சிடறேன். ஜஸ்ட் அ மினிட், அகெய்ன்ஸ் அந்த கீபோர்டு ஓஎஸ் 62. ஐ திங்க் ஆன் ஆயிடும். யா, பர்ஃபெக்ட். ஸோ இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம். உங்களுக்கு இப்போ நான் என்ன பண்ணுறேன்றது எல்லாமே தெரியும். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இங்கேயுமே ஓப்பன் ஆகும். நம்ம இங்கேருந்துமே ப்ராஜெக்ட்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதாவது ப்ராஜெக்டில் வீடியோஸை நம்ம இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ நான் இம்போர்ட் பண்ணி காட்டுறேன், என்னோட தருண் எஃபெக்ட்ஸ் அப்படின்றதுல வந்து. ஓகேவா? ஜஸ்ட் தருண் எஃபெக்ட்ஸ் வீடியோக்குள்ளே போய்க்கிறேன். சாரி, எடிட் லைக் எடிட்டுக்கு பதிலாக வேறு ஒரு வீடியோ இம்போர்ட் பண்ணிவிட்டேன். ஹவு டு கிரியேட் தமிழ் லைக்கோ. சரி, ஓகே, நோ இஷ்யூஸ், அதை கொடுத்து நான் ஓகே கொடுத்துட்டேன். இது ஒரு வீடியோ. ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோ தாங்க, எப்படி தமிழில் வந்து ஏ யூஸ் பண்ணி பண்ணலான்னு. வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள், ரைட் கார்னரில் கார்ட் கொடுக்குறேன். இல்லை இந்த வீடியோ முடிச்சுட்டு போய் பாருங்கள், கிரே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அப்படியும் இல்லையா, சேனலுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா சேனலில் வீடியோ இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, நான் இந்த வீடியோவை இம்போர்ட் பண்ணிட்டேன். இந்த வீடியோவை நான் டைரெக்டாக டைம் லைனுக்குள்ளே இம்போர்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த வீடியோ கடைசியாக என்ன ரேஷியோவில் இருந்ததோ அந்த ரேஷியோலேயே வந்துடும். ஓகேவா? இதுதான் டைம் லைன். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் குமுலேட்டிவாக தான் என்னால் சொல்லித்தர முடியும். பர்டிகுலராக ஒவ்வொரு சில விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன். அது ஒரு இப்போதைக்கு நம்மளோட மெயின் மோட்டிவ் என்னென்னா ப்ராஜெக்டை பார்க்கறது தான். ஸோ ப்ராஜெக்டில் இப்போ நான் வந்து இப்போ இம்போர்ட் பண்ணோடனே எக்ஸ்ட்ரா ஒன்று இந்த சிம்பிளை போட்டு, நான் இப்போ சிம்பிள் காட்டுறேன் பாருங்கள், இந்த சிம்பிள் போட்டு வந்து நமக்கு வந்து ஒரு வீடியோ மாதிரி ஒன்று கிரியேட் ஆகிருக்குல்ல, இதுதான் டைம் லைன். சாரி, இதுதான் சீக்வன்ஸ். ஓகேவா? இப்போ நான் சீக்வன்ஸை டெலிட் பண்ணிடுறேன். நம்ம அது எல்லாமே சீக்வன்ஸை ரெடி பண்ண முடியாது. பார்த்தீங்களா, டைம் லைன் நோ சீக்வன்ஸ்னு காட்டுது. இப்போ நான் வந்து ஒரு புது சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறேன்னா கண்ட்ரோல் என்ன எழுத்துனேன்னா ஒரு புது சீக்வன்ஸ்க்கான இது வரும், விண்டோ ஓப்பன் ஆகும். அப்படி இல்லையா, அது இந்த இது இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கன்னா சீக்வன்ஸ் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு இதில் வரும். இதுலேயே ஆல்ரெடி எக்கச்சக்க ப்ரீசெட்ஸ் இருக்கும். ஓகேவா? சோஷியல் மீடியாவுக்குன்னு ஒரு ப்ரீசெட் இருக்குது, அல்ட்ரா ஹெச்டி 4K ஒரு ப்ரீசெட் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இது வந்து 1080 23 FPS. FPSனா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதை பார்க்க வந்தவங்க எல்லாருக்குமே. 1080 நம்ம லேண்ட்ஸ்கேப்புக்கும் போர்ட்ரேட் வீடியோக்கும் டிஃப்ரென்ஸும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்.
நம்ம இப்போ இது சீக்வன்ஸில் ப்ரீசெட்டாக இருக்கிறது இல்லாமல் நம்ம கிரியேட் பண்ணோன்னா செட்டிங்ஸ் போய்க்கணும். செட்டிங்ஸ் போயிட்டு இதில் நம்ம ரேஷியோ, இப்போ நம்மளுக்கு வந்து 16:9 ரேஷியோவில் இருக்குது, நமக்கு அவ்வளோ அந்த ரேஷியோவில் தான் வேணும். நமக்கு டிஸ்பிளே ஆகிற இந்த ஃப்ரேம்ஸ் எவ்வளோ இருக்கணும், எஃபிஎஸ் எவ்வளோ இருக்கணும்னா 60 frames இருக்கும். 60 frames கொடுத்து நம்ம ஓகே பண்ணிடலாம், இதை வேணும்னா இதை ப்ரீசெட்டாக சேவ் பண்ணிடலாம். ஓகேவா, சேவ் பண்ணி நம்ம வந்து இதில் வந்து அழகாக கிளிக் பண்ணோடனே நமக்கு அதில் வந்துடும். இதில் எதை வேணுமோ நம்ம கொடுக்கறது மூலயமா நமக்கு அந்த ப்ரீசெட் வந்து இதிலே லோட் ஆகிடும். ஐ திங்க் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சாரி, இது ப்ரீசெட்டாக இங்கே தான் வரும். இது நம்ம வந்து ஒவ்வொன்றா மாற்றுறது மூலயமா கஸ்டமாக மாறும். இந்த பாருங்க, இங்கே பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட அதே தான் எல்லாமே, நான் சொல்கிறது எல்லாமே. இப்போ நான் கஸ்டம் கொடுக்குறேன். ஸோ கஸ்டம் கொடுத்தேன்னா நம்ம வச்சதே வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ கொடுத்தோடனே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வரும். இது ஸ்கொயர் பிக்சல்ஸில் இருக்கணும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் நீங்கள் எதுவுமே கையை வைக்கக்கூடாது, மறந்துடாதீங்க. இது 709, இது ஒரு பெரிய விஷயம். இதை நான் ஒன்றா சொல்லித்தரேன். கலர் ஸ்பேஸ் எல்லாம் பற்றி எடுத்தோடனே நான் இதை சொல்லி கொடுத்தேன்னா குழம்பிடுவீங்க. ஸோ இதை பார்த்துக்கோங்க. ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தேன்னா ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் ஆகிடும். நீங்கள் இப்படி இந்த சீக்வன்ஸை கிரியேட் பண்ணலாம், கஸ்டமைஸ்டாக வேணும்னா அப்படின்னா, ப்ரோ நான் எடுத்த வீடியோ எனக்கு எடுத்த வீடியோ தான் நான் எடிட் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை நான் ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி காட்டுறேன். இது அதே ரேஷியோவில் இருக்குன்றதுனால எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லை. நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காட்டுறேன் பாருங்க. இப்போ நான் இதை எடுத்து இன்செர்ட் பண்ணேன்னா நமக்கு இந்த ப்ரோக்ராம் மானிட்டர்லாம் நார்மலாக காட்டுது. பட் நான் வந்து இப்போ சீக்வன்ஸில் ஒரு சில செட்டிங்ஸை மாற்றுறேன். சீக்வன்ஸ் போகிறேன், ரைட் கிளிக் பண்ணுறேன், சீக்வன்ஸ் செட்டிங்ஸ் போகிறேன். அதில் வந்து இதை வந்து நான் 4K மாற்றுறேன். 4K இல்லை, நான் ஒரு 2K மாற்றுறேன். 2:1. ஓகேவா, 1280. இது என்ன ரேஷியோனா 2:1னா, நம்மளோட யூடியூப்ல நீங்க நல்லா பார்த்துருப்பீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதுல வந்து நம்ம ஜூம் பண்ணா ஃபிட் ஆயிடும். ஓகேவா, நீங்க யூடியூப்ல போன்ல மொபைல்ல பாக்குறீங்கன்னா பிசில அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியாது. ஸோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ரேஷியோ ஃபாலோ பண்ணுறது மூலயமா யாருமே ஜூம் பண்ண மாட்டாங்க. ஃபுல் ஸ்க்ரீனில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்பியர் ஆகிடும். இப்போ நான் இந்த ஃபுல் ஸ்க்ரீனில் இந்த ரேஷியோ மாற்றிருக்கேன். இது 2K, நார்மல் ரெகுலர் சைஸ் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கன்னா வைடாக மாறிடுச்சு. இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்குறதுக்கு நான் இதை இம்போர்ட் பண்ணுறேன் இந்த டைம்லைனில். இப்போ பார்த்தீங்கன்னா ஓ, நான் ஃபிட் டூ ஸ்கேல் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் இல்லை தமிழ், இது இருக்குல்ல, நான் இதை வந்து எக்ஸ் கொடுத்தனா தான் இது க்ளோஸ் ஆகும், அதர்வைஸ் இது க்ளோஸ் ஆகாது. இப்போ நான் இதை டபுள் டேப் பண்ணுறேன். டபுள் டேப் பண்ணோடனே எனக்கு இது ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நான் இதை இம்போர்ட் பண்ணுறேன் பாருங்கள். யூ கேன் சி த டிஃப்ரென்ஸ். ஒவ்வொரு வாட்டியுமே இது கேட்கும், இது ஆல்வேஸ் ஆஸ்க் கொடுங்க, நமக்கு ரொம்ப நல்லது, எடுத்து விட்டுறாதீங்க. ஸோ கீப் த எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ்னா, நான் இந்த சீக்வன்ஸில் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா 2560 1280 அதே செட்டிங்ஸ்லேயே இருக்கட்டுமா, இல்லை இப்போ நீ புதுசாக இம்போர்ட் பண்ணியிருக்கே இந்த வீடியோ அந்த செட்டிங்ஸ்க்கு நீ மாற்றணுமான்னு கேட்குது. நான் இல்லை, எனக்கு வந்து எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னா இதை பார்த்தீங்கன்னா தெரியும், அது வந்து எக்ஸிஸ்டிங் செட்டிங்ஸே வச்சுக்கிச்சு. இது வந்து வீடியோ பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது. இந்த வீடியோ நார்மல் 1080p வீடியோ தான், அதாவது ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணது. பட் என்னோட ஒர்க் ஸ்பேஸ் அந்த சீக்வன்ஸ் சைஸ் வந்து பெருசு. இப்போ நான் இதுக்கேற்ற மாதிரி நான் இதை ஜூம் பண்ணணும். ஜூம் பண்ணுறதுக்கு நான் எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு ஜூம் கொடுக்கணும். அதை நம்ம அடுத்து பார்க்கலாம். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறதுக்காக ஜூம் பண்ணுறேன். நீங்கள் மொபைலில் பார்க்குறீங்கன்னா தெரியும், நான் இதை வேணால் ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவே அந்த ரேஷியோவில் வேணால் மாற்ற முடியுதான்னு பார்க்குறேன். அப்படி மாற்ற முடியலன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும், இது டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். ஓகேவா, ஏன்னா மிடில் இந்த ரேஷியோவில் மாற்ற முடியாது. நான் ரெண்டு ரேஷியோ சீக்வன்ஸை போட்டு எக்ஸ்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும் தனித்தனியாக. ஸோ இப்போ நம்ம வந்து ப்ராஜெக்ட் பேனலை பற்றி பார்த்துட்டோம். ப்ராஜெக்ட் பேனலில் எப்படி சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணணுன்றதை பற்றி பார்த்துட்டோம். ஓகேவா, ஐ திங்க் இதுவே போதும்னு நான் நினைக்கிறேன். இதை தாண்டி உங்களுக்கு நாங்கள் வேறு என்ன சொல்லணும், ப்ராஜெக்ட் பேனல் சீக்வன்ஸ். ஐ திங்க் உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சீக்வன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணணும், ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலயமா ஒரு சீக்வன்ஸ் கிரியேட் ஆகிக்கும். அப்படி இல்லைனா நம்ம ரைட் கிளிக் பண்ணியோ ஆர்எல்ஸ் ரைட் கிளிக் பண்ணி கூட நம்ம சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணலாம். ரைட் கிளிக் பண்ணியோ ஆர்எல்ஸ் இந்த ஐக்கான் கிளிக் பண்ணியோ ஆர்எல்ஸ் நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோவை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறது மூலயமாவும் ஒரு சீக்வன்ஸை கிரியேட் பண்ணிக்க முடியும். சீக்வன்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, நம்ம கையில் வச்சுருக்க வீடியோவை ஒரு பேஸ்கெட்குள்ள ஆர்எல்ஸ் ஒரு நமக்கு தேவையான ஒரு மைதானத்தில் போட்டு நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணுறது. உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, நம்ம இதுக்குன்னு
தனியாக ஒரு ஸ்பேஸ் ஒன்று கிரியேட் பண்ணி அதுக்குள்ளே நம்ம இந்த ஒர்க்கை பண்ணுறது. நம்ம இந்த மாதிரி எத்தனை சீக்வன்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்க முடியும். இது பாருங்க, இதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, இதோ ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. நான் மறுபடியும் ரைட் கிளிக் பண்ணி நியூ ஐட்டம் கொடுத்து சீக்வன்ஸ் கொடுத்தனா வரும். கண்ட்ரோல் என் கொடுத்து சீக்வன்ஸ் கேட்டேன்னா என்ன சீக்வன்ஸ் வேணுதோ, இந்த சீக்வன்ஸ் வேணும்னா ஓகே கொடுத்தேன்னா இது ஒரு சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் எத்தனை சீக்வன்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை சீக்வன்ஸ் வேணால் க்ரியேட் பண்ணி எத்தனை வாட்டி வேணால் இந்த ஃபுட்டேஜஸை மல்டிபிள் சீக்வன்ஸில் போட்டு என்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டு இதில் வந்து ஒர்க் பண்ண முடியும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சீக்வன்ஸில் ஒர்க் பண்ண முடியும். அது இது மூலயமா என்னால் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் அவுட்புட்டையும் எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஒவ்வொரு சீக்வன்ஸ் அவுட்புட்டையும் என்னால் தனித்தனியாக எக்ஸ்போர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் இந்த சீக்வன்ஸில் இருக்க ஒரு பெரிய பெனிஃபிட். அதாவது ஒரே ஒரு ப்ராடக்டை நான் எத்தனை இதில் வேணால் எனக்குன்னு தேவையான பார்ட்டிஷன்ஸில் போட்டு அதில் நான் எடிட் பண்ணி அது மூலயமா என்னால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஐ திங்க் உங்களுக்கு இது ரொம்ப புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலனா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ. அப்படி என்னால் கமெண்ட் செக்ஷனில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னா நான் அதுக்குன்னு ஒரு வீடியோ போடுறேன். ஸோ உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு அடுத்து பார்க்க போகிறது என்னன்றது நான் சொல்கிறேன். ஏன்னா இதுக்கு அடுத்து எது இதுக்கப்புறம் சொன்னால் உங்களுக்கு புரியுமோ அதை தான் நான் சொல்லுவேன். ஸோ லைக் சப்ஸ்கிரைப் ஏதாவது வேல்யூ இருந்துச்சுன்னா. ஸோ ஐ வில் சீ இன் நெக்ஸ்ட் வீடியோ.